அன்ப அந்த மேஷராசிக்காரர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்பதே உங்களது கேள்வியாக உள்ளது. அதற்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, எதையும் நன்கு கவனித்து எல்லா விஷயத்திலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு சில வருடங்களாகவே வாழ்வில் கஷ்டம் மட்டுமே மிஞ்சியுள்ளது. அதிக இரக்கம் குணம் கொண்ட உங்கள் மீது இரக்கம் கொள்ள ஆள் இருக்க மாட்டார்கள். நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களது கஷ்டத்தை சொல்லி அழுவதற்கு ஒரு ஆறுதலான இடம்தான். ஆனால் அதற்கு கூட வழியில்லாமல் தான் இன்று வரை தவித்து வருகிறீர்கள். குறிப்பாக உங்களது கஷ்டத்தை மனதில் போட்டு புலம்பும் கொடுமையை தான் அனுபவித்து வருகிறீர்கள். அதே சமயத்தில் நீங்கள் நன்றாக இருந்த காலத்தில் உங்களை அனைவரும் நட்பு மற்றும் உறவு பாராட்டியிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது யாரும் இல்லாத அனாதை போல் உணர்ந்து தனியாக நிற்கிறீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்திலும் மிகவும் துணிச்சலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களது தைரியம்தான் உங்களது பலமே, அதை மட்டும் நினைவிற்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த பல வருடங்களாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வரும் மேஷராசிக்காரர்களுக்கு மாற்றம் பிறக்கப் போகிறது. வருகிற ஜனவரி 17 நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தை மேஷராசி அன்பர்களுக்கு அள்ளித்தரப்போகிறது. இந்த சனிப்பெயர்ச்சியால் மிக சிறப்பான யோக பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் மேஷராசியும் ஒன்று என சொல்லலாம். ஏனெனில் சனி பகவான் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். நம்பிக்கை இல்லாமல் இருந்த விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகப் போகிறது. பெரியவர்களின் ஆசியும் சிறப்பாகவே கிடைத்து அதன் மூலமும் நல்ல மாற்றத்தை அடையப் போகிறீர்கள். குறிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் தருவதாகவே இருக்கும். அதிலும் குறிப்பாக புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு அந்த தொழில் மூலம் நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகப் போகிறது. இந்த சனிப்பெயர்ச்சியால் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. அதே போல உத்தியோகத்தில் மரியாதை அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. குறிப்பாக குடும்பத்திலும் பணியிடத்திலும் நாம் என்ன நல்லது செய்தாலும் நல்ல பெயர் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்துடன் இருப்பீர்கள். அதோடு எந்த வேலையையும் சில தடங்கல்களை தாண்டித்தான் வெற்றிகரமாக முடிக்கும் சூழ்நிலையும் இத்தனை ஆண்டுகாலமாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் முற்றிலும் மாறி குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களது கையே இனி ஓங்கியிருக்கப் போகிற காலகட்டமாகவே இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் இருக்கப் போகிறது. மேலும் நீண்ட காலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது. குறிப்பாக எலும்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடப் போகிற காலகட்டமாகவும் இந்த சனிப்பெயர்ச்சி அமையப் போகிறது. இருப்பினும் இவ்வளவு நல்ல விஷயம் இருந்தாலும் மேஷராசி என்பர்களுக்கு இயல்பாகவே ஆற்றலும் மன உறுதியுடன் செயல்படக்கூடியவர்கள் தான். ஆனால் நீங்கள் கோபத்தை குறைந்து கொண்டு நிதானமாக செயல்படுவது இந்த சனிப்பெயர்ச்சி நல்லது. ஏனெனில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சில வகையில் கோபத்தை அதிகரிக்கக்கூடியதாகவே இருக்கும். நீங்கள் வசிக்கும் சுற்றத்திலும் பணியிடத்திலும் சில நல்லவர்களைப் போல தங்களை காட்டிக்கொண்டு ஏமாற்ற வாய்ப்புள்ளது. அவர்களை சமாளிக்க வேண்டிய அவசியமும் இந்த காலகட்டத்தில் உங்களது கையில் தான் உள்ளது. எனவே எதையும் முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் முடிவு செய்ய வேண்டாம். தெய்வீக அருளும் பெரியோர்களின் அருகிலும் முக்கியமாக நண்பர்களின் உதவியும் பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாகவே இருக்கப் போகிறது. மொத்தத்தில் மேஷராசி என்பர்கள் இத்தனை ஆண்டுகாலமாகப்பட்ட கஷ்டத்திற்கு பலனளிக்கக்கூடிய பயிற்சியாகவே இந்த சனிப்பெயர்ச்சி அமையப் போகிறது. குறிப்பாக பொருளாதாரத்தின் மூலமும் சரி, மன ரீதியிலும் சரி, உடல் ரீதியிலும் சரி, நல்லதொரு முன்னேற்றத்தையுமே இந்த சனிப்பெயர்ச்சி மேஷராசி என்பர்களுக்கு அளிக்கப் போகிறது. நன்றி.